வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இந்த செக்ஷனோட பேரு ஒரு குட்டி கதை. 5 நிமிஷத்துல முடியற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல வசுந்தரான ஒரு பொண்ணு இருந்தா. வசுந்தராவுக்கு எப்பவுமே மனசுல ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். இந்த உலகத்துல எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கு, என் வாழ்க்கை மட்டும்தான் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது வசுந்தராவோட எண்ணம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொண்ணு ஒரு நாள் தண்ணி எடுக்கிறதுக்காக ஆத்துக்கு போனா. ஆத்துக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியில ஒரு வயதான நபர் ஒருத்தரை அவ பார்த்தா. அந்த நபர் இவகிட்ட வந்து தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாரு. இவளும் தண்ணி கொடுத்தா. அந்த வயதான நபர் அவளுக்கு நன்றி சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொன்னாரு. என்ன வேணும்னாலும் கேட்கணுமா, நீங்க யார் முதல்ல அப்படின்னு கேட்டா வசுந்தரா. அப்போதான் அந்த வயதான நபர் சொன்னாரு, நான் ஒரு ஞானி, நீ என்கிட்ட ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கேட்டனா அது உனக்கு அப்படியே நடக்கும் அப்படின்னு. வசுந்தராவுக்கு இந்த சமயத்துல வேற எதையுமே கேட்க தோணல. மற்ற எல்லாரையும் விட என் வாழ்க்கை மட்டும் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த நிலைமை எனக்கு மாறணும், நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு அவ கேக்குறான். இந்த ஞானியும், சரி உன்னுடைய எண்ணம் போலவே உன்னுடைய வாழ்க்கையும் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போயிடுறார். வசுந்தராவுக்கு ஒரே சந்தோஷம். எதேச்சியா ஒருத்தரை பார்த்து அவருக்கு தண்ணி தான் கொடுத்தோம், இப்ப பாரு நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க போதுன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இது நடக்கணும், அது நடக்கணும்னு என்னெல்லாமோ தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டா. ஆனா அவ நினைச்ச மாதிரி எதுவுமே அவளோட வாழ்க்கையில நடக்கல. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. அந்த ஞானி மேல கோபமும் வந்தது. எனக்காவது ஒரு நாள் நான் மறுபடியும் அந்த ஞானியை பார்த்தா நிச்சயமா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஏதோ அவர் ஆசீர்வாதம் கொடுத்தா எல்லாமே பலிக்கும்னு சொன்னாரு, இங்க வந்து பார்த்தா அவர் சொன்ன எதுவுமே நமக்கு நடக்கல, அதனால எப்படியாவது அவரை பார்த்தா கேள்வி கேட்கணும் அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சுக்கிறா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மறுபடியும் அவ ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போகும்போது அந்த ஞானி அவளுடைய கண்ணுல படுறாரு. அந்த ஞானியை பார்த்த உடனே ரொம்ப கோபத்தோட அவர்கிட்ட போய் வசுந்தரா கேட்டா, நீங்க ஏதோ பெரிய ஆளு, நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தா அப்படியே நடக்கும்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே, நீங்க என்னை பார்த்துப்போ இருந்ததை விட என் வாழ்க்கை ரொம்ப மோசமா தான் ஆகியிருக்கு, ஏன் இப்படி என்னை ஏமாத்துனீங்க அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டா. அந்த ஞானி இதுக்கு பதில் சொன்னாரு, நான் போன தடவை உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தேன், உன்னோட எண்ணம் போல உன்னுடைய வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு. ஒருவேளை நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கலைன்னா உன்னுடைய எண்ணத்தை தானே நீ குறை சொல்லணும், என்ன எதுக்காக வந்து குறை சொல்ற அப்படின்னு. வசுந்தரா இன்னும் கோபம் அதிகமாக்கி, அது எப்படி சொல்ல போச்சு, நான் ஒவ்வொரு நாளும் நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு தானே மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா. அப்பதான் அந்த ஞானி அவகிட்ட சொன்னாரு, பெண்ணே உன் மனசுல நீ என்ன வேணும்னு நினைக்கிறேங்கிறத ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கடவுள்கிட்ட வேண்டுறப்பாரு, அந்த வேண்டுதல் மட்டும் முடிவு செய்யறது கிடையாது, ஒவ்வொரு நாளும் உன் மனசுல என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் முடிவு செய்ய போகுது. அந்த வகையில உன் மனசுல என்ன நிறைஞ்சிருந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? முதல் நாள் உன்னோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களோட மாட்டுக்கு ஒரே பிரசவத்துல 2 கண்ணுக்குட்டிகள் பிறந்தது. அதை பார்த்த உடனே நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ அப்படியே முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருந்த. 2வது நாள் உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சது, அதை பார்த்த உடனே உன் முகம் அப்படியே சுருங்கி போச்சு. 3வது நாள் அதே புதையல் தொலைஞ்சு போச்சு, அப்போதான் உன் முகம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், ஏதாவது நல்லது நடக்கும் போதெல்லாம் உனக்கு வருத்தம் ஆயிடுது, ஏதாவது மோசமானதா நடந்தது அப்படின்னா உனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ நீ சந்தோஷமா இருக்கணும்னா நான் எதை கொடுக்கணும், மோசமானதை தானே. அதனாலதான் நீ விரும்பின, நீ பார்த்து சந்தோஷப்படுற அந்த தப்பான காரியங்கள் எல்லாம் உனக்கு நடந்துட்டே வந்தது அப்படின்னு. அந்த நொடியில ரொம்ப வெட்கி தலை குனிந்து நின்னா வசுந்தரா. இந்த கதையில வந்த வசுந்தராவுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அது நம்மள நிறைய பேருக்கு இருக்கலாம். யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதை பார்த்த உடனே நம்மளோட முகம் அப்படியே சுருங்கி போறது, யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது நல்லா வேணும் அப்படின்னு குறை சொல்றது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம முதல்ல அதை மாத்திக்கணும். எதனால மாத்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆள் மனதுக்கு நம்ம யாருக்காக எதை நினைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாதுங்க. நம்ம நல்லது நினைச்சோம்னா அது நமக்கு நல்லதை நடத்தி வைக்கும், நம்ம கெட்டதை நினைச்சோம்னா அது நமக்கு கெட்டதை நடத்தி வைக்கும். ஆனா அந்த நல்லதையோ கெட்டதையோ நம்ம நமக்காக நினைக்கிறோமா இல்ல அடுத்தவங்களுக்காக நினைக்கிறோமாங்கிறதெல்லாம் ஆள் மனதுக்கு தெரியாது. அதனால நம்ம தேவையில்லாம வேற யாராவது ஒருத்தருக்கு கெட்டதாவோ அல்லது வேற யாராவது ஒருத்தருக்கு கெட்டது வரும்போது சந்தோஷமாவோ நடந்துகிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தான் மறுபடியும் அது கொண்டு வந்து தரும். இதே இது வேற யாராவது ஒருத்தருக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும்போது அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்பட்டோம்னா, இன்னைக்கு இவனுக்கு இது கிடைச்சிருக்கா நாளைக்கு அப்போ எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்பினோம்னா அதை ஏன் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடத்தி வைக்கும். மனம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நிறைவான சிந்தனை உங்கள் வாழ்வையும் நிறைவானதாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன்.
இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.